கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 109 சங்கீதம், தாவீதின் சங்கீதத்திலே 21 வசனம், ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்து நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். இந்த வார்த்தையிலே நாம் வாசிக்கும் பொழுது பக்தன் தாவீது இவ்வாறு எழுதுவதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்து நிமித்தம் என்னை ஆதரித்து. கர்த்தருடைய நாமம் நமக்கு ஆதரவை கொடுக்கக்கூடிய ஒரு நாமம். கர்த்தருடைய நாமம் சுகத்தை கொடுக்கக்கூடிய நாமம். கர்த்தருடைய நாமம் பலனை கொடுக்கக்கூடிய நாமம். ஆதரவற்ற ஜனங்களை, திக்கற்று போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை ஆதரித்து வழிநடத்தக்கூடிய ஒரு நாமம். அந்த நாமத்து நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். கர்த்தருடைய கிருபை நலமானது. கர்த்தருடைய கிருபை நமக்கு போதுமானது. கர்த்தருடைய கிருபை இன்றைக்கும் நமக்காக இருக்கிறது. அந்த கர்த்தருடைய கிருபை மாறாததாக இருக்கிறது. அந்த நலமான கிருபை நிமித்தம் என்னை விடுவித்தருளும் என்று இங்கே அருமையான ஒரு ஜெபத்தை பக்தன் தாவீது சொல்வதை நாம் வாசிக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட ஆதரவற்ற சூழ்நிலையிலே காணப்படுகிறீர்களா? விடுதலையற்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறீர்களா? கர்த்தருடைய நாமத்தில் ஆதரவு உண்டு. கர்த்தருடைய நாமத்தில் விடுதலை உண்டு. அந்த கிருபையை நாம் அதிகாலைதோறும் புதிய புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு அந்த நாமத்திற்காக, அந்த நாமத்து நிமித்தம் நாம் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கிருபையை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. அந்த கிருபையை நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற இயேசப்பா, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஆதரித்து உம்முடைய கிருபை நலமானதினால் அந்த விடுதலையற்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.